அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் நெஜு கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம நெஜு கிச்சன்ஸில் நம்ம ஒரு கடைக்கு போக போகிறோங்க, கிரைண்டர் கடைக்கு. என்னோடய கிரைண்டர் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. கோயம்புத்தூரில் லட்சுமி மில்ஸ் கிட்ட தான் நிறைய கிரைண்டர்ஸ் கடை இருக்குது. நாங்கள் அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். கிரைண்டர் என்ன வாங்கலாம்னு சொல்லி அங்கே போய் பார்த்து வாங்குகிற ஐடியாங்க. போய் பார்த்துட்டோம், வாங்கிட்டோம். கிரைண்டர் பாருங்கள், பொன்மணி டேபிள் டாப் கிரைண்டர் வாங்கினேங்க. டெல்டிங் மாடல் இது, நல்லாயிருக்கு. இப்போ நல்லா தான் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அதுவே வாங்கி பேக் பண்ணிட்டோம். ஆக்சுவலி நான் வந்து பழைய மாடல் கிரைண்டர் தாங்க வாங்கலான்னு போனேன். இந்த ஸ்டீலு ஒத்த கல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்புறம் போனால் கடையில் அது வெயிட் தூக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரின்ட்டு இந்த கிரைண்டர் வாங்கிட்டோம். அங்கே நிறைய மசாலா ஐட்டம்லாம் அரைக்கிறதுலாம் இருந்ததுங்க. டைம் ஆகிடுச்சு, அதனால் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. தேங்காய் துருகிறது, ஒரு ஆஃப் கேஜ் மட்டும் மசாலா அரைக்கிற மாதிரி மிஷினு எல்லாமே வச்சுருக்காங்க. அதுவும் லக்ஷ்மி கிரைண்டர் ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் ஏற்கனவே வாங்கி அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். ஒரு நாள் கீழே போட்டுட்டேன்றம்மை, அதனால தான் ஃபால்ட் ஆயிடுச்சு. இல்லைனாக்க அதுவே நல்லா தான் இருந்தது. அதனால தான் இப்போ நான் கிரைண்டரை மாற்றிருக்கேன் பாருங்கள். இது கூடவே அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அட்டாச்மெண்ட்னா பாருங்க, தேங்காய் திருகலாமா, இதுலயே கிரைண்டர்ல தேங்காய் திருகிறது. அப்புறம் இது வந்து சப்பாத்தி மாவு பேசிருப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் நிஜு கிச்சன்ஸ். இன்னைக்கு எங்களுக்கு வீட்டுக்கு வந்திருக்கிற புது வரவு என்னன்னாக்கா, நான் இப்போ புதுசாக கிரைண்டர் வாங்கியிருக்கேங்க. என்னோடய பழைய கிரைண்டர் வந்து வீணாக போயிடுச்சு, ஒர்க் ஆகலை. அதனால் நான் வந்து பொன்மணியில் பவர் ப்ளஸ்ங்க 3 லிட்டர் கிரைண்டர் வாங்கியிருக்கேன் நான். பாருங்க, டெல்டிங் கிரைண்டர் இது பாருங்க. ஓப்பன் பண்ணுறோம். இது நீ வாங்க, இப்போ நல்லா மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா 3 லிட்டர் கிரைண்டரு. நான் சிங்கிள் பழைய மாடல் இருக்கோம், ஸ்டீல் கிரைண்டர், அதுதான் வாங்கலான்னு ஐடியாவில் போனேன். ஆனால் அவங்க அந்த கல்லெல்லாம் உங்களுக்கு கட்டி வெயிட்டுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. 3 லிட்டர் நல்லா 1.5 கிலோ அரிசி போடலாம் அப்படின்னாங்க. நல்லா வந்து அந்த குழவி வந்து நல்லா பெருசாக இருக்குங்க. மீதியில எல்லாம் சின்ன சின்னதா இருக்கும். 3 விடுதலாம் வந்து நமக்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இந்த முதல்ல வாங்கினேன் நான். அடுத்தது எடுத்து வைக்கிறேன் பாருங்க. இது ஸ்டாண்டோட நம்ம வச்சிருக்கோம். நம்ம
பாருங்க 3 லிட்டர் இது, 1.5 கிலோ அரிசி போடலாம்னு சொன்னாங்க. ட்ரம் நல்லா பெருசாக இருந்தது, அதனால தான் நான் 3 லிட்டர் கிரைண்டர் வாங்கினேன். அட்டாச் பண்ணிட்டோம். கல் பயங்கர வெயிட்டாக இருக்குது. நான் முன்னாடி வச்சுருக்கிறதுல 1/2 கேஜி தான் இருக்கும் வெயிட்டு. இந்த கல் பார்த்தீங்கன்னா 5 கேஜி வெயிட்டில் இருக்குங்க. அவளுக்கு அதை யூஸ் பண்ணி பார்த்தாதான் எப்படி இருக்குன்னு தெரியும். ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். நல்லதாங்க, இதை கொஞ்சம் அழுத்திட்டு ஃபிக்ஸ் பண்ணால் சரியாக போச்சு. முன்னாடி உள்ள டெல்டிங் கிரைண்டரில் இங்கே வந்து இப்படி 1 ஆப்ஷன் வச்சுருப்பாங்க, இப்படி அழுத்தினா மட்டும்தான் அது வந்து சாய்க்க முடியும்னா அந்த ஆப்ஷன் இப்போ கிடையாதுங்க. அந்த மாதிரி இருந்தாக்கா எங்கள் வீட்டில் ஏற்கனவே எங்கள் அம்மா அந்த மாதிரி வாங்கி 6 மந்த் 1 இயர் தான் யூஸ் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ண முடியாது, ஒர்க் ஆகலை. அதனால நான் இது வாங்கிட்டா இந்த மாதிரி ரிப்பேர் ஆகிடும்னு சொன்னோம். இல்லைங்க, இது இப்போ நியூ மாடல் வந்திருக்கு, அந்த மாதிரி கிடையாது, இதுக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது அப்படின்னாங்க. பாருங்கள், நீங்கள் சும்மாவே இப்படி மாவு அரைச்சிட்டு சாய்ச்சிக்கலாம். இங்கே வந்து எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணோம், எந்த 1 ஆப்ஷனுமே கிடையாது. பாருங்க, 2 ஸ்டீல் கொடுத்துருக்காங்க SS-ல, அதுலேயே ஸ்டாண்ட் வந்துடுது. இங்கே ஆன் ஆஃப் பட்டன் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாதுங்க. தேங்காய் துருவல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது வந்து 1 கிலோ கோதுமை மாவு அள்ளி. இதனால தான் உங்களுக்கு நாளைக்கு அரைச்சி டெமோ பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ங்க. அதுக்கு முன்னாடி நாம் இதை வந்து எடுத்து வச்சிட்டோம். இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் முன்னாடி அரிசி போட்டு அரைச்சி வேஸ்ட் அரிசி கொட்டிடணுங்க. அதுக்காக பாருங்கள், நான் இது பச்சை அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதை ஊற வைக்க போகிறேன். நைட் ஃபுல்லாக ஊறிஞ்சுன்னா காலையில் கிரைண்டரில் போட்டு ஆட்டிடலாம். பாருங்கள், அடுத்து ஒன்று புது வரவே என்னென்னா, இந்த 2 ஜாடி நான் இப்போ வாங்கியிருக்கேன். இது முன்னாடி என்கிட்டவே இருந்தது 1 ஜாடி, அது மூடி உடஞ்சிருச்சு. இன்னொரு ஜாடி சின்னது, அது பத்தலைங்க, அதனால் தனியாக சால்ட் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இது சால்ட் போட்டு வச்சுருக்கேன், சால்ட்டு. அதுக்கு 1 ஸ்பூன் உட்டன் ஸ்பூனுங்க, 13 ரூபாய் தான் இது. பாருங்கள், ஃபுல் இது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கல் உப்பு, அது கை போட்டு எடுத்தோம்னா வீணாக போயிடும் இல்லைங்களா. அதுக்காக இந்த மாதிரி உட்டன் ஸ்பூனான 34 ருபீஸ் தான். இது பாருங்கள் நல்லா கொழியாக இருக்குது. நம்ம உப்பு இட்லிக்கெலாம் கூட கரைக்கணும்னா இது அழகாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. எப்போதுமே வந்துட்டு உப்பெல்லாம் ஜாடியில் இருந்தால் தான் ரொம்ப நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா புளி, இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா மிளகாய். எப்போதுமே உப்பு புளி மிளகாய் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கணும், அதனால தான் நான் இப்படி வச்சுருக்கேன். இன்னொரு டிப்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன், எப்போதுமே நம்ம கிச்சனில் சமைக்கும் போது உப்பு வந்து நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தாங்க இருக்கணும். அதனால தான் நான் வந்து எனக்கு உப்பை வந்து இந்த பக்கம் எடுக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடாது. நம்ம அது போய் அப்படியே வலது பக்கமாக எடுக்கிறது ரொம்ப நல்லது இல்லை, அதனால தான் நான் இப்போ வந்து இந்த பக்கம் வச்சுருக்கேன், ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி சமையல் பண்ணோம்னா டக்குன்னு எடுக்கணும்னா இப்படி உப்பு புளி மிளகாய் எல்லாமே எடுக்கிறதுக்கு, அரிசி எல்லாமே நான் அப்படி தான் வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லாமே அது வந்து வலது பக்கம்தான் இருக்கணும், அதுதான் ரொம்ப நல்லது வீட்டுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.